ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி என்னோடய வீக்கெண்ட் எப்படி போச்சுன்னு தான் பார்க்க போகிறோம். அப்படியே நானும் ஷாப்பிங் பண்ணினேன், க்ராசரி ஷாப்பிங் போயிருந்தோம். அதுவும் என்னெல்லாம் வாங்கியிருக்கேன்னு காமிக்கிறேன். அப்புறம் இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சீரியல் தான் பண்ணேன், மாவெல்லாமே காலி ஆகிடுச்சு. ஸோ சீரியல் தான், சின்னது வந்து ஃபஸ்ட்டே பசிக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தா, ஸோ அவளுக்கு ஃபஸ்ட்டு கொடுத்துட்டேன். அப்புறம் இப்போ எங்கள் மூணு பேருக்கும் பண்ணிகிட்ருக்கிறேன். நான் சீரியலில் கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் அப்புறமா ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாமே போட்டு சாப்பிடுவேன். ஸோ அதான் பண்ணிகிட்ருக்கிறேன். மற்றவங்க யாருமே போட மாட்டாங்க, ஸோ அவங்களுக்கெல்லாம் போடலை. பெருசு மட்டும் ஓரியோ சீரியல் வேணும்னு கேட்டுட்டு இருந்தா, ஸோ அவளுக்கு அது போட்டிருக்கேன். மற்ற அவங்களுக்கு பிளெயினான சீரியல், அப்புறம் எனக்கு இதெல்லாம் போட்டாச்சு. அப்படியே சாப்பிட்டுட்டு நாங்கள் ஷாப்பிங் கிளம்பிட்டோம். ஷாப்பிங்னா ஃபஸ்ட் வந்து மீன் வாங்கிட்டு அப்புறம் கொஞ்சம் கிராசரி எல்லாம் வாங்க வேண்டியது இருந்துச்சு. ஸோ அதுக்கு கிராசரி வாங்கிறதுக்கும் போகணும். ஸோ அதான் கிளம்பிட்டோம். அப்படியே இது எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு மீன் கடை தான். இங்கே தான் ஃபிஷ் வாங்கினோம், வாங்கியாச்சு. அப்படியே கிராசரி வாங்குறதுக்கும் வந்துட்டோம். வெஜிடபிள்ஸ் எல்லாமே காலி ஆகிடுச்சு. ஸோ அப்புறம் தேங்காய் எல்லாமே காலி, நல்லா அப்படியே வாங்கிட்டு வந்துடலாம் தான் வந்தாச்சு. வாங்கிட்டே எல்லாமே வாங்கியாச்சு. வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கும் வந்துட்டோம். வந்து தான் இனி தான் குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். ஏன்னா எதுவும் இல்லாததுனால எல்லாமே வாங்கிட்டு அப்படி போயிடலாம் தான் நாங்கள் கிளம்பிட்டோம். அப்புறம் வீட்டுக்கும் வந்தாச்சு. வீட்டுக்கு வந்து ஃபிஷ் வந்து குழம்புக்கு தனியாக அப்புறமா ஃப்ரைக்கு தனியாக தான் வாங்கினேன். அதெல்லாமே கழுவி தந்துருந்தாங்க, ஹஸ்பண்ட் தான் எல்லாமே கழுவி தந்தாங்க. அப்புறம் நான் இப்போது குழம்பு வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அப்புறம் ஃப்ரைக்கு அவங்களே எல்லாமே போட்டு மசாலாலாம் போட்டு தந்துட்டு இருந்தாங்க. ஸோ அதான் பண்ணிகிட்டு இருந்தோம். குழம்புக்கு தேங்காயெல்லாம் அரைச்சிட்டேன், பட் எனக்கு அதை ஓப்பன் பண்ண கஷ்டமாக டைட் ஆகிடுச்சு. ஸோ அதான் ஓப்பன் பண்ணி தந்துட்டு இருந்தாங்க. கூடவே புளி எல்லாமே ஊற வச்சுட்டேன். மீன் குழம்பு நான் பண்ணிகிட்ருக்கேன். அவங்க ஃபிஷ்ஷு ஃப்ரைக்குள்ளதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு மசாலாலாம் போட்டு தருவாங்க. ஸோ நான் ஃப்ரை பண்ணுவேன். சாட்டர்டே மட்டும் மேக்ஸிமம் அவங்களே எனக்கு குக் பண்ணுவாங்க. வீக்கெண்ட்னாலும் அவங்க எனக்கு குக் பண்ணி தருவாங்க, நான் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுற மாதிரி அப்படி இருக்கும். மற்ற எல்லா டேஸும் நம்ம தானே குக் பண்ணுறோம். ஸோ ஒரு நாள் அவங்க எனக்கு பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் இன்றைக்கி மேக்ஸிமம் நான் தான் பண்ணேன், வாஷ் பண்ணி தரது அதெல்லாம் தான் பண்ணி தந்துட்டு இருந்தாங்க. குழம்புக்கு எல்லாமே ரெடி பண்ணிட்டேன். ஸோ அதுவும் ரெடி ஆகிட்டு இருக்குது. ஃபிஷ்ஷு அப்புறமா கூடவே சில்லிஸ், அப்புறம் தக்காளி, அப்புறம் மாங்காய் போடுவேன். ஆக்சுவலாக இன்றைக்கி மாங்காய் இல்லைன்னு நினச்சிட்டு நான் போடலை. பார்த்தா ஃப்ரிட்ஜுக்குள்ளே மாங்காய் இருந்துச்சு, மறந்துட்டேன், போடலை. அப்படியே குழம்பு கொதிக்க விட்டுட்டேன். அப்புறம் ஃபிஷ் ஃப்ரைக்கு ரெடி பண்ணி தந்துட்டாங்க. ஸோ நானும் ஃபிஷ் ஃப்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இங்கே ரைஸும் ரெடி ஆகிடுச்சு, நெல்லாம் ரெடி ஆகிடுச்சுன்னா லஞ்சு சாப்பிட வேண்டியதான். அப்படியே லஞ்சை சாப்பிட்டு முடிச்சுட்டு நான் இன்றைக்கி என்னெல்லாம் கிராசரி வாங்கினேன்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாமே காலி ஆகிடுச்சு. ஸோ ஃபிக்கு வாங்கினேன், அப்புறம் பப்பாயா, இந்த சின்ன பப்பாயா ஒன்று வாங்கினேன், அப்புறம் தேங்காய் ஒன்று வாங்கினேன், அப்புறம் எக் பிளான்ட், அது ரெண்டு எடுத்தேன். சரி இருக்கட்டும்னு எடுத்தேன்.
குக்கம்பர் ஆல்ரெடி ஒன்று இருந்துச்சு, ஸோ அதனால் ஒன்று போதுன்னு எடுத்துக்கிட்டேன். அப்புறம் யூஸ்வலாக வாங்குகிற வெங்காயம் வந்து கிடைக்கல, ஸோ இந்த வெங்காயம் தான் இருந்துச்சு, ஸோ அதில் ஒரு பேக்கெட் வாங்கினேன். அப்புறம் ஆரஞ்சு, ஆரஞ்சு ஆல்ரெடி கொஞ்சம் இருந்துச்சு, ஸோ இது வாங்கியாச்சு. பசங்களுக்கும் இந்த வீக்கு தேர்ஸ்டேயோட ஸ்கூல் முடியுது, அப்புறம் ஒன் வீக் கிட்ட ஹாலிடே தான். அப்புறம் கேபேஜ், அதனால் எல்லாமே கொஞ்சம் கம்மியாக தான் வாங்கினேன். அப்புறம் கார்லிக் வாங்கினேன் ரெண்டனும். அப்புறம் ஆப்பிளில் ரெண்டு வெரைட்டிஸில் ரெண்டு பேக்கெட், மூணு பேக்கெட் எடுத்தேன். ரெண்டு ஒரே மாதிரி, சின்ன ஆப்பிள் ஒன்று பெரிய ஆப்பிள், அப்படி அந்த மாதிரி எடுத்தேன். அப்புறம் தக்காளி ரெண்டு பேக்கெட், அப்புறம் பனானாவும் ரெண்டு பேக்கெட் எடுத்தேன். கீரையும் அதே மாதிரி தான், எப்பவும் வாங்குகிற கீரை கிடைக்கல, ஸோ இது மிக்ஸ்டு கீரை தான், ஸோ அது ஒரு பேக்கெட் வாங்கினேன். வெங்காயம் அதே மாதிரி தான், பர்பிள் வெங்காயம் தான் இந்த வாட்டி எடுத்தேன். அப்புறம் பீன்ஸு, அப்புறம் கார்ன், அவக்கடை ஸ்பெஷல், அதுவும் ஒரு பேக்கெட். அப்புறம் இது சீட்ஸ், த்ரீ சீட்ஸ், அதாவது பம்ப்கின் சீடு, அப்புறம் சன்ஃப்ளவர் சீடு, அந்த மாதிரி மூணு சீடு சேர்ந்து அது ஒரு பேக்கெட். அப்புறமா பருப்பு, ரெண்டு பருப்பும் காலியாக இருந்துச்சுல, அதனால ரெண்டு பருப்பும் வாங்கினேன். அப்புறம் டஸ்ட்பின் கவர், அதுவும் காலியாக இருந்துச்சு, ஸோ அது ஒரு பேக், அது ஒன்று எடுத்தேன். அப்புறம் ஃப்ரூட்ஸு, இது ஒரு பேக்கெட் எடுத்தேன். பசங்களுக்கு விஷயம் அது சாப்பிட மாட்டாங்க, பட் நான் இருந்துச்சு, ஸோ நான் ஒன்று வாங்கினேன். அப்புறம் பாஸ்தா, அப்புறம் ஹனி, ஹனியும் காலி ஆகிடுச்சு, ஸோ அதுவும் ஒரு பாட்டில் வாங்கினேன். அப்புறம் க்ரௌண்ட்நட் ஆயில், பசங்க ரெண்டு மூணு நாளாகவே மேகி வேணும் மேகி வேணும்னு கேட்டுக்கிட்டே இருந்தாங்க, ஸோ அதனால் இது ஒரு பேக்கெட் வாங்கினேன். அப்புறம் ட்ரெஸ்ஸஸில் வந்து சின்னதுக்கு இந்த பேண்ட்ஸ் ஒரு மூணுன்னு செட் ஆஃப் த்ரீன்னு ஆஃபர் போட்டிருந்தாங்க, ஸோ அதில் ஒரு ஒரு இது எடுத்தேன், ஒரு செட் எடுத்தேன். அவள் ஜீன் ரொம்ப போடவே மாட்டா, ஸோ அதனால் இந்த மாதிரி லெகின்ஸ் மாதிரி பேட்டர்னில் எடுத்தேன். அப்புறம் இது பெருசுக்கு ஒன்று எடுத்தேன், இதுவும் ஆஃபர் போட்டிருந்தான், 12 பவுண்ட்ஸ், ஆனால் இப்போ ஆஃபரில் 6 பவுண்ட்ஸ்ன்னு போட்டிருந்தாங்க. நல்லா இருந்துச்சு, மிடில் ஒரு எலாஸ்டிக் மாடல் வச்சுட்டு, அவளுக்கு இந்த ஸ்ட்ரெச் வந்து ரொம்ப பிடிக்கும், அதனால் அந்த அந்த படம் எதில் போட்டிருந்தாலும் அவள் கேட்பாள், ஸோ அதனால் அந்த மாதிரி பேட்டர்னில் எது இருந்தாலுமே கேட்பாள், ஸோ அதான் வாங்கினேன். இதுலேயும் அதே தான் ஃப்ரெண்டில் இந்த மாதிரி போட்டிருக்கேன், அதே மாதிரி பேக்லேயும் அதோட நேம், அப்புறமா எலாஸ்டிக் மிடில் வரும் அந்த மாதிரி, ஸோ நல்லா இருந்துச்சு. அப்புறம் ஹாஃப் த ப்ரைஸ் போட்டிருந்தனால அது ஒன்று எடுத்தேன். ஓகே, இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன், பாய்.